தமிழ் சினிமாவில் ஊர்வசிக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஊர்வசி அவர்கள் தன்னோட வாழ்நாளில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. மலையாள படங்களும் தமிழ் படங்களும் இவங்களுக்கு அதிகப்படியான பேரை வாங்கி கொடுத்துருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, தமிழில் விதவிதமான கேரக்டர்களை சூஸ் பண்ணி நடிக்கிறதுல ஊர்வசிக்கு நிகர் யாருமே கிடையாது. அப்படி ரீசெண்டாக இவங்க நடித்த சூரரை புற்று படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். சூரரை புற்றில் இவங்களோட நடிப்பு மிகப்பெரிய அளவில் பாராட்டப்படவும் பேசப்படவும் அமைஞ்சது. இந்த நிலையில் இவங்க முதல் கணவரால் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றியும் அதனால் பட்ட கஷ்டங்களை பற்றியும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை ஊர்வசி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகை. அவங்க பல படங்கள், குறிப்பிட்டு சொன்னால் தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு இப்படி எல்லா லாங்குவேஜஸ்லையும் நடிச்சிருக்கிறாங்க. தமிழில் கமலில் இருந்து ஆரம்பித்து நிறைய நடிகர்களோட சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சூரிய புற்று படம் ரீசெண்ட் டேஸில் வந்த ஒரு நல்ல ஹிட்டாக அவங்களுக்கு அமைஞ்சது. வழக்கமாக எல்லா படங்கள்லையும் காமெடி ரோலில் நடிச்சிட்டு இருந்தவங்க இந்த ஒரு படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக சீரியஸாக அம்மா ரோலில் நடிச்சிருந்தாங்க. இந்த நடிப்பும் மிகப்பெரிய ரோலில் பேசுபொருளாக அமைஞ்சது, ரசிகர்களையும் கவர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போவும் இதே போல் கேரக்டர்கள் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் இவங்க 2000 மனோஜ் கே ஜெயன் அப்படிங்கிற ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரும் தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு இப்படி எல்லா இதுலேயுமே நடித்து ரொம்பவே பிரபலமான நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருந்தவர். அந்த திருமணத்துக்கு அப்புறமா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் 2008 இவங்க டிவோர்ஸ் வாங்கி பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதே சொல்லியிருந்தாங்க. டிவோர்ஸ் ஆன அந்த டைமில் மனோஜ் கே ஜெயன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் டிவோர்ஸ் வாங்கி பிரியறதுக்கு காரணம் ஊர்வசிக்கிட்டு இருக்கிற அதீத குடிப்பழக்கம் தான். அந்த குடிப்பழக்கம் தான் எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை ஆரம்பித்து விட்டு கடைசியில் நாங்கள் பிரியறக்கான வழியையும் வகுத்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இதை ஊர்வசி அறவே மறுத்துட்டாங்க. ஊர்வசி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னை விட என்னோடய கணவர் ரொம்ப மோசமான குடிப்பழக்கக்காரர், அவரோட குடிப்பழக்கம் தான் எங்களோட இந்த பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் அந்த டைமில் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதுக்கு காரணமே அவங்களோட குடும்பம்தான். அதாவது சாதாரண நேரங்களில் தண்ணி அடிக்கிற பழக்கம் அவங்க வீட்டில் பொதுவாக இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது கூட இருந்து பார்த்து பார்த்து தனக்கும் அந்த பழக்கம் ஒட்டிக்கிச்சணும், அதனால தான் நான் ட்ரிங்க் அடிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேரேஜ் முடிஞ்சு டிவோர்ஸ்க்கு அப்புறமா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கும்போது அந்த ஞாபகங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தது, என்னால் குடியை விட முடியலை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுகள் எல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு அந்த குடியிலிருந்து விடுபட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை இழந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவரால் மட்டுமே நான் தள்ளப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத அவங்க ரொம்பவே ஆணித்தனமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரால் தான் எனக்கு இந்த குடிப்பழக்கமே வந்தது, எனக்கு ஆரம்பத்துலேருந்து சோலாவாக குடித்து பழகமே கிடையாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா சிவபிரசாத் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணி இப்போ ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவங்க வாழ்க்கை போய்கிட்டுருக்கு. இருந்தாலும் முதல் கணவரோட அந்த வாழ்க்கை நினைவுகள் அடிக்கடி வந்து வந்து போகுது. அதையெல்லாம் சமாளித்து தான் இப்போ என்னோடய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தன்னோட மகள்களோடு தான் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட புது புது படங்களில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தால், குறிப்பிட்டு சொல்லணும்னா சூரரை போற்று மாதிரியான நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்ததுன்னா அதை தவற விடாமல் நடிப்பேன் அப்படிங்கிறதுலையும் அவங்க ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல பேரை அந்த கேரக்டர் வாங்கி கொடுத்துருக்குங்கிறது அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இதே போல் நல்ல நல்ல கேரக்டர்கள் எந்த லாங்குவேஜ்லேயும் நான் நடிக்கும் போது கிடைச்சதுன்னா நான் அதை விடாமல் கண்டிப்பாக நடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் இவங்களுக்கு நிறைய கேரக்டர் அமையணும், அதே போல் நடிக்கணுங்கிறது அவங்களோட ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே சமயத்தில் அவங்களோட அந்த காமெடி கேரக்டரையும் விட்டுறாமல் இருக்கணுங்கிறது தான் இன்னும் பலரோட எதிர்பார்ப்பு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.